ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கீர்த்தி சுரேஷ், பாபி சிம்ஹா நடிச்ச பாம்பு சட்டை படத்தை டைரக்ஷன் பண்ணவர் தான் ஆடம் தாசன். பெரிய சினிமா பின்புலம் கிடையாது. இயக்குனர் பா ரஞ்சித் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா இந்த பாம்பு சட்டை படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. படமும் எல்லாருடைய பாராட்டையும் பெறும் அளவுக்கு சிறப்பாகவே வந்தது. இந்த நிலையில அண்மையில ரஜினிகாந்தை சந்திச்சு தன்னுடைய திருமணம் பற்றி தகவல் சொல்லியிருக்காரு இயக்குனர் ஆடம் தாசன். அவர்கிட்ட நாளைக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராமா ரஜினிகாந்த். இது ஆடம்தாசனுக்கு பெரிய ஏமாற்றம் ஆகிருச்சு. அடுத்து நடந்ததை ஆடம்தாசுடைய நண்பரும் இயக்குனருமான பிரபு ராஜசோழன் சொல்லியிருக்காரு. உதவி செய்யறது அப்படிங்கிறது பப்ளிசிட்டிக்காக கிடையாது. தன் மனசார ரஜினிகாந்த் அவர்கள் மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா வெளியே சொல்றது கிடையாது. என்னோட இன்னொரு இயக்குனர் வேலை பார்த்தாரு, அவர் தான் ஆடம்தாஸ், பாம்பு சட்டை இயக்குனர். அவர் போய் ரஜினிகாந்த் கிட்ட திருமண அழைப்புதல் கொடுக்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. அதுக்கு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பிரபு தலைவர்கிட்ட பேசினேன், அவர் நாளைக்கு வர சொல்லிட்டாரே அப்படின்னு கவலைப்பட்டிருக்காரு. சரி விடுங்க, ஏதாவது வேலையா இருந்திருப்பார், நாளைக்கு போங்க அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்த நாள் ஆடம்தாஸ் எனக்கு ஃபோன் பண்ணாரு. குரல்ல ஒரே பதட்டம், கரண்ட் சாக் அடிச்ச மாதிரி பேசினாரு. என்ன தாஸ், என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். தலைவரை பார்த்தேன் பிரபு, டக்குன்னு கையில ஒரு கவரை கொடுத்துட்டாரு. பிரிச்சு பார்த்தா 3 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு கண் கலங்கிட்டாரு. ஆடம்தாஸ் இருந்த நிலையில அது மிகப்பெரிய உதவி. அவருக்கு மேரேஜ், இந்த நேரத்துல பணம் தேவைப்படும்னு தெரிஞ்சு உதவி பண்ணிருக்காரு ரஜினி சார். இத ஆடம்தாஸோ இல்லைனா ரஜினி சாரோ வெளியே சொல்லல, நான் தான் சொல்றேன், இல்லைனா இது யாருக்குமே தெரிய போறது இல்ல. இப்படி ரஜினி சார் வெளியே தெரியாம நிறைய உதவிகள் செஞ்சிட்டு இருக்காரு. செஞ்ச உதவிய மேடை போட்டு பப்ளிசிட்டி பண்ற பழக்கம் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன் அடிச்சா பதட்டத்துல பேசுறது கரண்ட் ஷாக் அடிச்ச ஒரு மாதிரி. என்னங்க, என்னாச்சுங்க, பாத்தீங்களா? இல்லையா பிரபு, பார்த்தேன் பிரபு. அப்புறம் என்னங்க, இல்ல தலைவர் ஒரு கவரை தூக்கி கொடுத்தாரு, பிரிச்சு பார்த்தேன், ஷாக் ஆயிட்டு உங்களுக்கு போன் அடிக்கிறேன். ஏங்க, என்னங்க, 3 லட்சம் ரூபீஸ் இருக்கு பிரபு அப்படின்னாரு. இந்த நிலையில ஸ்ட்ரைக் முடிஞ்சதுமே முதல்ல தணிக்கையான படங்களுக்கு முதல் வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில 50 படங்களை வெளியிட தயாரிப்பாளர் சங்கம் திட்டமிட்டு இருக்காங்க. பட அதிபர்களுடைய வேலை நிறுத்தம் இன்னமும் முடிவுக்கு வரல. 27 நாட்களா போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. இதனால திரையுலகமே முடங்கி கிடக்கு. புதிய படங்கள் இல்லாம தியேட்டர் அதிபர்கள் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன் நடித்த பழைய படங்களையும், ஏற்கனவே திரையிட்டு நிறுத்திய விஜய், அஜித்குமார், சூர்யா, கார்த்தி, விக்ரம், விசால் உள்ளிட்டோர் படங்களையும் மீண்டும் திரையிட்டு வந்துட்டு இருக்காங்க. திரையரங்குகள்ல கூட்டம் குறைஞ்சிருக்கு. சில தியேட்டர்கள்ல 10 பேர் 5 பேர் மட்டும்தான் படம் பார்க்கவே வர்றாங்க. அவங்களுக்கு டிக்கெட் தொகையை திருப்பி கொடுத்து காட்சிகளையும் ரத்து பண்ணிட்டு இருக்காங்க. அநேக தியேட்டர்கள்ல இரவு காட்சிகளும் காலை காட்சிகளும் நடக்கிறதே கிடையாது. தியேட்டர்கள்ல இருக்கிற கேண்டீன் உணவு பண்டங்களும் விற்பனையாகல. பார்க்கிங் பகுதியும் வெறிச்சோடி கிடக்கு. திரையுலகத்துக்கு 750 கோடி வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா திரையரங்கு உரிமையாளர் ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு. 30 படங்கள் தணிக்கை முடிந்து திரைக்கு வர காத்திருக்கு. கமலஹாசன் நடிச்சிருக்கிற விஸ்வரூபம் 2 படமும் தணிக்கை முடிந்து யூஎஸ் சர்டிபிகேட் வாங்கியிருக்காமா. 20 படங்களை இந்த மாதம் வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க. அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல்ல வெளியிடுறதுக்காக மேலும் 20 படங்களுடைய வேலைகளை முடிச்சு தணிக்கைக்காக காத்திருக்கு. ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற காலா படமும் இதுல அடக்கம். இந்த படம் ஏப்ரல் 27ஆம் தேதி வெளிவரும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு தடையில்லா சான்று பெற்று தணிக்கையும் முடிச்சு திட்டமிட்டபடி வெளியிட முயற்சியும் நடந்துட்டு வருது. விசால் சமந்தா ஜோடியா நடிச்சிருக்கிற இரும்பு திரை, கௌதம் மேனன் இயக்கத்துல தனுஷ் நடிச்சிருக்கிற எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா, ஏஎல் விஜய் இயக்கத்துல சாய் பல்லவி நடிச்சிருக்கிற கரு, விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கிற காளி ஆகிய படங்களும் ரிலீஸ்க்காக காத்திருக்கு. ஸ்ட்ரைக் முடிஞ்சதுமே முதல்ல தணிக்கையான படங்களுக்கு முதல் வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில 50 படங்களை வெளியிட தயாரிப்பாளர் சங்கம் திட்டமிட்டு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு.